எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. வணக்கம். இன்றைய நம்மோடு சிறப்பு விருந்தினராக நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி சேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் அங்கீஷ். சார், அறவூர் முன்னேற்ற கழகம் தொடங்கியிருக்கிறதாகவும் 33 தொகுதிகளில், அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 33 தொகுதிகளில் போட்டியிடப் போவதாகவும் சொல்லியிருக்கீங்க. தனியாக பிராமணர்களுக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து பிராமணர்களோட்ட தனியாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவுக்கு அது ஒரு இழப்பு தானே? அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது சார். ஏனென்றால் இப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு கட்சி இருக்கிறது. இதுக்கு முன்னோடின்னு யார் பார்த்தா டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, ஏசி சண்முகம் கட்சிக்கு வச்சுருக்காரு, நம்ம இவர் இருக்கார் இல்லையா தேவநாதன் யாதவருக்கு உண்டான கட்சி, அப்படி எல்லாருமே வச்சுருக்காங்க. திமுகவையே முதலியார் கட்சின்னு தான் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம். திமுக தேவர்கள் முக்குலத்தோர் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் ஏடிஎம்கே. அந்த முக்குலத்தோர் நம்முடைய கொங்கு இவங்கெல்லாம் சேர்ந்தது தான், ஏன்னா கொங்கு தான் ஸ்ட்ராங் பெல்ட் ஏடிஎம்கே. ஸோ அப்படி எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது. என்னன்னா இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தந்தை பெரியார் என்ன சொல்கிறார், தலைகளுக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுன்னு தான் சொல்லியிருக்கார். அப்போது பிராமணர்கள் 3% தான் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த 3% ஒரு 7 MLAவும் ஒரு MPயுமாவது இருக்கணும் இல்லையா? அந்த குரலே கேட்கலன்னா எப்படி அவர்கள் அவங்க அவங்களுடைய கோரிக்கைகள் எப்போ நிறைவேறும்? ஒரு 70 ஆண்டு காலமாக அரசினுடைய எந்த சலுகைகளும் கிடைக்காமல் ரிசர்வேஷன்லேயும் வரலை, இப்போ இடபிள்யூஸ் வந்தது அதுவும் கொடுக்கல. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களே படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி ஏதோ போகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 45 லட்சம் பேர் இருக்காங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர் அவங்க வெளிநாட்டில் வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க, பாக்கி 40 லட்சம் பேர். அந்த 40 லட்சம் பேரில் சுமார் 35 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தினக்கூலிக்கு வேலை செய்கிறவங்க தான் பிராமணர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, தினக்கூலி. அப்படிப்பட்ட தினக்கூலியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தமிழ் இப்போ ஆந்திரா கர்நாடகா கேரளா அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தமிழக அரசு இங்கேயும் பிராமண நல வாரியம்னு ஒன்று ஆரம்பித்து அதில் யார் ஏழைகளாக இருக்கிறாங்க அவங்களுடைய கல்வி செலவு அதுக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா, அதே போல் இடபிள்யூஸ் அவங்க அங்கீகாரம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்காங்க நம்முடைய ஸ்டாலின் அவர்கள், நான் அவருக்கும் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நீங்கள் எல்லாருக்குமான முதல்வர்னு சொல்கிறீங்க, இதையும் நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுமார் 40-50 லட்சம் ஓட்டுகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை இது நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நான் சொல்கிறது அந்த அறவோர் முன்னேற்ற கழகம் முன்னாடி அந்தனர் முன்னேற்ற கழகமாக இருந்தது. ஜெயப்பிரகாஷ் ராஜாளி ஜெயப்பிரகாஷ்னு என்னுடைய சிஷ்யன் மாதிரி அவர், அப்புறம் வந்து மாங்காடு பாலாஜி இவங்க தான் அவர் ஒருத்தர் பிரசிடெண்ட் இன்னொருத்தர் செக்ரட்டரி. இவங்க தமிழ்நாட்டில் ஒரு 8000 பேர் இன்றைக்கி இதில் உறுப்பினராக இருந்து அனைத்து தொகுதிகளிலும் இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது எந்த கட்சிக்கும் எதிரானதே இல்லை. ஆக்சுவலாக தன்னை இப்போது நார்த் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க, இப்போது ராகுல் காந்தி சொல்கிறார் சார் என்ன சமூகத்தில் இது ஜாதி கணக்கெடுப்பு எடுப்பேன் அப்படிங்கிறாரு. ராகுல் காந்தியும் ஒன்று சொல்கிறாருன்னா அரசு மத்திய அமைச்சரவையில் இருக்கிற செயலர்களில் அரசு செயலர்களில் 90 பேர் இருந்தாங்க அப்படின்னா 3 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்டவை சேர்ந்தவங்க, மிச்சம் எல்லாமே உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். இருக்கட்டும் சார், அப்படியே இருந்தால் கூட மாறிக்கிட்டே தானே வருது. அது நீங்கள் சொல்கிறது என்றைக்காவது ஒன்று இருக்கலாம், இன்றைக்கி கிடையாது, முன்னால் இருந்ததில்ல. முன்னாடி இப்போ நம்ம இந்த ரூமில் 3 பேர் இருக்கோம், நான் மட்டும் படிச்சுட்டேன், நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. அப்புறம் அந்த வாய்ப்பு கொடுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இப்போ 1960ஸ்லேருந்தே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே அங்கே வந்து 1% பிராமணர்கள் படித்தால் பாக்கி எல்லாருமே கிட்டத்தட்ட 70% படிக்கிறாங்க. அப்படின்னு தமிழ்நாட்டிலேயும் இது எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் இருக்குது. என்ன அன்ஃபார்ச்சுனேட்டாக என்றைக்கோ ஒரு 50 வருஷம் முன்னாடி சொன்னதை இன்றைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டை பற்றி நம்ம கம்யூனிட்டியில் இது இவங்க ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் இந்த சென்சஸ் இல்லாத ஒரு காரணத்தினால ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கோ ஓட்டு போட்டு யார் யாரோ வராங்களே தவிர பதிலுக்கு அவங்க எதுவுமே செய்கிறதில்லை இவங்க கோரிக்கைகளை. அப்படி இருக்கும்போது நாம் நம்ம கேண்டிடேட்டை நிறுத்துவோம், நம்ம எத்தனை பேர்னு சொல்லுவோம், அப்போ என்ன ஆகும், ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் 500 ஓட்டில் தோற்று போகிறார், அந்த தொகுதியில் 510 பிராமணர்கள் இருக்காங்கன்னா அந்த தொகுதியினுடைய டிசைடிங் ஓட்டர்ஸ் பிராமின்ஸ். ஒரு தொகுதியில் 1000 ஓட்டில் ஒரு வேட்பாளர் தோற்று போகிறாரு, அங்கே 1000 பிராமணர் இருக்காங்கன்னா அவங்க டிசைடிங் ஓட்டர்ஸ், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை அமைப்பதற்கும் ஆட்சியை இழப்பதற்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம்
2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் ஓட்டு தான். ஸோ இப்போ ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டுன்னு வச்சுக்கிட்டா எம்எல்ஏ தொகுதிக்கு 4 லட்சம் ஓட்டு வாங்கிட்டா போகிறோம். தோத்தவங்கெல்லாம் நம்மக்கிட்ட வந்து என்ன என்ன வேணும்ண்ணே சொல்லுங்கண்ணே நாங்கள் சீட்டு தரோண்ணே அப்படிமா, அவ்வளோதான். ஏனென்றால் பிராமணர்களுக்கும் ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிற எண்ணத்தில் இது அவர்கள் ஆரம்பித்த கட்சி. நாளைக்கு எனக்கு இன்னும் ஒன்றை மதிக்க மாட்டேன், இன்னும் ஒன்றை வந்து எந்த விதத்துலையும் பொருட்படுத்த மாட்டேன்னு பிஜேபி சொல்லி நீ வேணாம் எனக்கு அண்ணாமலையோ போகிறோம் அப்படின்னுங்கிற கண்டிஷனில் நான் வெளியில் வந்தால் நான் அரசியலுங்கிற விட்டுட்டு என்னுடைய கம்யூனிட்டிக்கு என்ன உண்டோ அதை முன்னெடுத்து இதுக்கு தலைமை தாங்கி இந்த ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு உண்டான முயற்சியை செய்வேன். அப்போது இந்த ஓட்டு வங்கியை உருவாக்குற முயற்சியை தான் நான் செய்வேனே தவிர இதனால் யார் தோக்குறாங்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அது தேர்தலுக்கு அப்புறம் தோத்தவங்க வந்து பார்க்கட்டும். நம்மளை கட்சி தொடங்கப்படுது, அது வந்து பாஜகவிற்கு ஆதரவாக இருக்குமா? யாருக்கும் ஆதரவு கிடையாது, யாருக்கும் எதிர்ப்பு கிடையாது. இந்த கட்சி அறவோர் முன்னேற்ற கழகம், பிராமணர்கள் நிறுத்தப்பட்டு பிராமணர்கள் மட்டும் ஓட்டளித்தால் போரும் அப்படின்னு தான் சொல்லப்படுகின்ற கட்சி. இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து பிராமணர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சொல்றாங்க? எப்படி பாஜகவில் இருக்கிறவங்க சொல்றாங்க? அது சில பேர் சொல்லுவாங்க சார். எங்க அப்போ வந்து திமுகவில் இருக்கிற அத்தனை பேர் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஸ்டாலின் வந்து மாற்று மதத்தினவர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாற்று யார் சார்? அரசியலில் எவன் வேணால் மைக்கு கிடைச்சா யாதிகார வாந்தி எடுத்த மாதிரி என்ன வேணால் பேசலாம், அது உண்மை இல்லை. நான் என்ன சொல்கிறேன், திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானது, இந்து மதத்துக்கு எதிரானது. அப்போ எல்லா கோயிலையும் பூட்டிட்டாங்களா? கோயில் ரொம்ப வழியுது இல்லை எல்லா கோயிலும். அப்புறம் என்ன, நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இப்போ திமுகவுக்கு ஒரு கொள்கை, பாஜகவுக்கு வேறு ஒரு கொள்கை, அதிமுகவுக்கு வேறு ஒரு கொள்கை. ஓகே, அதனால் என்ன பண்ண முடியும்? இப்போ திமுக வந்து திக சொல்கிறது கேட்குது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்கிறது கேட்கும், அவ்வளோதானே. இது நீ சொல்லுறது கேட்கக்கூடாது, நான் சொல்கிறது கேட்கக்கூடாது, இதில் யாருமே சொல்ல முடியாது. இதை யாரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது எப்படி தெரியுமா வரும்? இந்த மதத்தை வச்சு இதெல்லாம் வராது. சராசரியான குடிமகன், எத்தனை பேருக்கு மினிஸ்டர் பேர் தெரியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு கலெக்டர் பேர் தெரியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு தாசில்தார் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியும்? அவங்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போகிறோம். அப்படி பார்க்கும்போது சராசரியாக ஓட்டு போடுற ஜனங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? காலையில் எழுந்தோன்னே பைப்பு திறந்தால் தண்ணி வரணும், சுவிட்சு போட்டால் லைட் எரியணும், ரோட்டில் வந்தால் குண்டும் குழியுமா இல்லாமல் இருக்கணும், பெட்ரோல் விலை குறைச்சலாக இருக்கணும், கேஸ் விலை குறைச்சலாக இருக்கணும். இதெல்லாம் சரியாச்சு நினைக்கிறீங்களா? இப்போ திமுக ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் உடனே சரியாக ஆகவே ஆகாது சார். 2 வருஷம் ஆச்சு சார். என்ன 2 வருஷம் போருமா? செஞ்சிடுவீங்களா? யாருமே பண்ண முடியாதுங்க. ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாருக்குமே ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும், செயல்பாடு ஒன்று இருக்கும், நடத்தக்கூடிய விதம் ஒன்று இருக்கும். நமக்கு வந்து 28 கோடி பேர் இருக்கும்போது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் பண்ணினோம். இப்போ 141 கோடி பேர் இன்றைக்கி இருக்காங்க. அப்போது அந்த சட்டத்தை தானே வச்சுருக்கோம். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கோம், அத்தனையும் இதில் நடத்த முடியுமா? அதனால தான் சட்டத்தை மாற்றுறோம், இது பண்ணுறவங்க ஒன்றும் அந்தந்த காலகட்டத்தில் தான் பண்ண முடியும். தவறும் யாராக இருந்தாலும் வீட்லேயே அப்பா இருக்கார், இதை நான் பண்ணுறேன், 10 ஐட்டம் சொல்கிறேன், 10 ஐட்டத்தையும் 1 மாதத்தில் பண்ணுவார், அதுக்கு 2 வருஷம் ஆகாதா? ஒரு வீட்டில் ஒருத்தர் பண்ணும்போதே ஒரு அரசுங்கும் போது அதுக்குண்டான ஃபண்டு வரணும். இது இருக்குது எல்லாமே தமிழ்நாட்டிலன்னு இல்லை, பொதுவாகவே எல்லா மாநிலத்திலையும் பெருவாரியான மாநிலத்தில் இலவசம் கொடுக்கறதுன்னு வந்தாச்சு. இந்த இலவசத்தை இனிமேல் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நிறுத்த முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாஜக இலவசத்துக்கு எதிரானது, ஆனால் இதே பாஜக கவர்மெண்ட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி கர்நாடகாவில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போது மோடி என்பவர் மட்டும் இந்தியாவில் வேறு, அவர் ஒரு தெய்வ பிறவி மாதிரி எனக்கு மோடி, அது வேறு. பாக்கி எல்லோரும் அங்கே இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு தான் வேலை செய்வாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை போய் உடனே ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாரா? அப்போ நான் முதல்ல அவரோட மேனிஃபெஸ்டோவே படிக்கலையே, எனக்கு அவசியமே இல்லை. எந்த மேனிஃபெஸ்டோவே நான் படிக்கலையே. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் அடிப்படை விஷயம். என்ன அடிப்படையாக இருந்தால் தண்ணி வரணும், ஒரு போகிற ரோடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சரியாக இருக்கா? சரியா சரியத்தில் சரியா இல்லை, சரியாக இல்லைங்கும்போது அவர்கள் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். மிக கடுமையாக தண்டித்தால்தான் ஊழல் நிற்கும், இல்லைன்னா நிற்காது. யாராக இருந்தாலும் எந்த அரசாக இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே மிக பெருமைப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு வாசாத்தி தீர்ப்பு. ஆமாம், 33 வருஷம் ஆயிடுச்சு. இருக்கட்டும் சார், தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்துருச்சு இல்லை, அதுதான் நம்ம சட்டத்துடைய. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு தீர்ப்பு வரும். அங்கே சிஸ்டம் நம்ம இங்கே சிஸ்டம் வேறு, 1000 வாய்தா வாங்கிக்கிறான்.
அண்ணாமலையுடைய எண்மண் என் மக்கள் பாத யாத்திரை. அதுவே ஒரு சுய தம்பட்டமான ஒரு இது. நம் மண்ணுன்னு சொல்லக்கூடாது, அது என்ன என் மண்ணு சார்? மண்ணை அவ்வளோ நேசிக்கிறார் சார். என்ன அவர் நேசிச்சா நேசிக்கிறார்? காதலோட வெளிப்பாடு அவரோட மண்ணு. யார் என்ன அவர் மண்ணு? அவர் மண்ணு கரூரில் இருக்குது. இங்கே மந்தவள்ள வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லுவாரா என் மண்ணுன்னு? என் மண்ணது, நான் காசு கொடுத்து வாங்கினது. அவர் சொல்லுவார். அப்போ சொல்லு நம் மண்ணுன்னு சொல்லு. அப்போது ஒரு ஒற்றுமை. அண்ணாமலை இருக்காரு, அவர் ஒரு அரசியல் பூஜ்யங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒன்றும் அண்ணாமலை மேலே கோபம் எல்லாம் இல்லை, வருத்தம். ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை, ஒரு அரசியலே தெரியாத ஒருத்தரை, ஒரு போலீஸில் அங்கேயும் ஒழுங்காக வேலை பார்க்காத ஒருத்தரை, அங்கேருந்து சர்வீஸை வேறு வழி இல்லாத வேலையை விட்டு வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்த ஒருத்தரை இங்கே கொண்டு வந்து போட்டது தப்பு. பிரதமர் மோடி நம்ம சொல்கிறோம், பிரதமர் மோடியோட செல்வாக்கு இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்ற மாதிரி. எம்ஜிஆர் கட்சி தொடங்குறப்போ அவருக்கு இருந்த செல்வாக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்தது, அதே மாதிரி கலைஞருக்கும் இருந்தது, அமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்தது. அதே செல்வாக்கு அண்ணாமலைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சீமான் கூட கட்சி அதுல நூத்துல ஒரு பகுதி கூட இருக்காது. சீமான்ல இருக்கிறதுல ஒரு 10% கூட அண்ணாமலை கிடையாது. நேரடியா சொல்றாங்களே, சீமானவர்களோட நாங்க அதிகமா போட்டிடுவோம் அப்படின்னு வெக்கமா இல்ல சொல்றதுக்கு. சீமானோட போட்டி போடுறதுக்கு எதுக்கு? அப்போ வந்து ஒழுங்கா அதிமுக கூட இருந்திருக்கலாம்ல. சீமான் 5% தானே வாங்குறாரு, நீ 3% வாங்குற, 3% 5% சேர்ந்து ஆட்சி அமைச்சிரு முடியுமா? தமிழ்நாட்டில் திமுக விசஸ் பிஜேபின்னு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க சார். யார் சொல்கிறாங்க? அவங்களே சொல்கிறாங்க. எவனாவது தூக்கத்தில் இருந்து உளருவாங்க. மண் சோறு கூட அவனை சாப்பிட்டான், நல்ல இதில் சிமெண்ட் தரையில் உட்காந்து. அது மாதிரி ஜால்ராக்களும் லூசு பசங்களும் இருந்தால் என்ன வேணால் பேசுவாங்க. அன்னைக்கு ஒருத்தன் போன்றான், இன்றைக்கி அந்த ட்விட்டர் பிடிக்கலையா? ஒரே சமயத்தில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அண்ணாமலையே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு போட்டான். அவன் கேட்ட நேரம் வேணுமோ அங்கே ஊற்றிக்கிச்சு. ஏன்னா இவர் போய் பேசிட்டு வந்தார் கர்நாடகாவில். அவர் நான் ப்ரௌடு கன்னடிக்கா அடிக்கிறார். இப்போ போய் காவேரி தண்ணி கேட்டு சொல்லுங்க இவரை. மற்றவங்களை இவர் கேட்கறாருல்ல, இவர் போயிட்டு ஒரு சொல்லுங்க காவேரி தண்ணி கேட்டு. இங்கிருந்து சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? திமுக சொல்றாரு இல்லையா, நீங்க போய் தரக்க சொல்லுங்க. எதுக்கு அவர் யார் திமுக சொல்றதுக்கு? நான் ப்ரௌடு கண்ணடிக்கான்னு சொன்னது இவர் தானே அண்ணாமலை. அவரை போய் கேட்க சொல்லுங்க. அவர் தான் நாங்கள் 6 வருஷம் குப்பை கொட்டினாரு. அவருக்கு ஆடியோ வீடியோ எடுத்து யாரையாவது பிளாக்மெயில் பண்றதுதான் பிடிக்கும். அந்த அரசியல் தான் அவர். அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் உண்மையா இருந்தது இருக்கிற பட்சத்துல அவர் கூட இருந்தவங்களே விட்டு வெளியே வந்திருப்பாங்களே. இப்போ அண்ணாமலை தனியாக அவங்க வீடியோ கூட இருக்கும் போது எப்படி வெளியே வருவாங்க? அந்த கேசட்டை வாங்கின பிறந்த வரல. நாராயண திருப்பதி அவர்கள் சொல்றாரு, 37 வருஷமா பாஜக இருக்கேன். நாராயண திருப்பதி எனக்கு 40 வருஷமா தெரியும், தயவு செஞ்சு விட்டுருங்க. அவர் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இல்ல இல்ல சொல்றாரு, நல்லவர். அவர் சில சமயம் சில ஃபோர்ஸ் இருக்கு கட்சியில். சார் நாராயண நீங்க கொடுங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு கமாண்டை கடைபிடிக்கிறார். ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்காங்க. இருக்கட்டும். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ரொம்ப நாளாக இருக்காங்க. இப்போ நான் கூட தான் இருக்கேன். நான் எப்போலேருந்து இருக்கேன் தெரியுமா? 1989 நான் வந்து 2004 வரைக்கும் நான் தான் சிம்பத்தைசர் பிஜேபிக்கு. அத்தனை எலெக்ஷன்லையும் நான் தான் பேசியிருக்கேன். ஓகேயா? சில சிலத்தில் மிக செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் ஒன்று 10 பேர் நிற்பாங்க, எனக்கு 1000 பேர் வருவாங்க. அது வேறு. ஆனால் அந்த தேர்தலில் கூட 2004 பிஜேபி ஏடிஎம்கே வாஷ்ட் அவுட் இன் தமிழ்நாடு. 40 சீட்டும் போச்சு தமிழ்நாடுக்காரன் நம்ம பாண்டிச்சேரி. அன்னைக்கு சாயங்காலம் நான் லெட்டர் கொடுக்குறேன் ஜெயலலிதாவுக்கு, உங்கள் தலைமையில் உங்கள் கட்சியில் நான் சேர்றேன். ஏன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், தேர்தல் முடிஞ்ச உடனே அரசியலுக்கு வருதுன்னா நான் உங்ககிட்ட தான் வருவேன். அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்தால் நான் சே. அதனால நான் அவங்ககிட்ட போனேன். அப்போ நான் ஜெயிக்கிறவன் முன்னாடி ஓடுறவன் இல்லை, ஒரு ஆளுமை பின்னாடி போகிறேன். ஓகேயா? இவங்க இப்போ அண்ணாமலை மனைவி என்ன ஆளுமையை நிரூபிச்சிட்டாங்க, ஜெயலலிதாவோட என் மனைவி 100 மடங்கு. அது மாதிரி சொல்கிறது தப்பு இல்லை. வாய் கொழுப்புங்க, காது வரைக்கும் கிழியுது வாய். அதனால தான் இப்போ பிளாஸ்டரி போட்டு ஒட்டி 5 நாள் பெட் ரெஸ்ட்டுன்ட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் உடம்பு சரியில்லை. நேற்றுக்கு பாருங்கள், பெட் ரெஸ்ட்னு சொல்லி முந்தானத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு ஒரு டாக்டர், கையத்தே போடாமல் அதில் என்னென்னமோ எழுதியிருந்தார். ஆனால் நேற்றுக்கு மூச்சு அடைக்க 45 நிமிஷம் பேசிட்டு போயிருக்காரு மீட்டிங்கில். கட்சி வளர்க்கணும் சார், பெட்லேருந்தே வளர்க்க வேண்டியது தானே. அங்கேருந்து ஒரு மைக்கை வச்சுக்கின்னு படுத்துக்கினு பேசினா இன்னும் சிம்பத்தி கிடைக்கும்ல. அவங்களெல்லாம் வைக்காத குற்றச்சாட்டு அண்ணாமலை தலைமையில் பாஜக வளருதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் எஸ்வி சே வளர்ந்து வைப்பேன். அவன் வளர்ந்துட்டா வளரட்டுங்க, பூஸ்ட் குடிச்சா கூட தான் குழந்தைங்களாம் சொல்லுது நான் வளர்கிறேனே மம்மிங்கிறது. 25% வாக்கு ஜெயி 25%? 140%ங்க. 25% இல்லை, 140% வரும் வாங்கிடுவாங்க. ஆ, அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவர் எலெக்ஷனில் தனியாக அவர் நிற்கும் பொழுது ஆந்திரா கர்நாடகா கேரளாலேருந்தெல்லாம் வந்து இங்கே ஓட்டு போட்டு போயிடுவாங்க. கிரவுண்டில் இருக்கிற பல்ஸ் எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறார் சார். யாருக்கு அவர் பல்ஸையே ஒழுங்காக பார்த்துக்கல, அதனால தானே பெட் ரெஸ்ட்டு. கிரவுண்டு பல்ஸ் அண்ணாமலைக்கு என்னங்க தெரியும்? இந்த ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்கள எல்லாருமே புத்திசாலின்னு சொல்ல முடியாது. பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா அவங்கெல்லாம் பாதி நேரம் இந்த திருடங்களோடையே பழகி பழகி வர
வரக்கூடிய கட்சிக்காரங்களை கூட திருடர் மாதிரி பார்க்குற மனோபாவம் அண்ணாமலைக்கு. அவரால் யாருக்கிட்டையுமே ஒரு ஹானஸ்டாக நேரம் என்ன தம்பி எப்படின்னு கையை ஒரு கூட்டம் கிட்டோன்னா பண்ணுவார். தனியாக எனக்கு எவ்வளோ பேர் வந்து வருத்தப்பட்டிருக்காங்க இந்த கட்சியில், சார் ஒரு போகிறோம் கை கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ பக்கத்தில் போனால் நிர்மலா சீதாராமன் அவங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இவருக்கு இது என்ன சார் இந்த ஆளுக்கு இந்த கேடு அப்படின்னு அந்த வேலை போய் கேளியா, என்னையும் கேட்குறேன்னு. நீ தானே சேர்ந்த, நீ அவரை போய் கேளி என்னையும் கேட்குற. நானும் உன்ன சேர சொன்னேன்னு. டெய்லி 25,000 பேரை சந்திக்கிறேன், 60 நாள் தொடர்ந்து சந்திக்கிறாரு. 500 பேர் வராங்க கூட அவரோட, அதுவும் காசு கொடுத்தான் கூட்டினுறாங்கன்னு சொல்கிறாங்க அவங்களே. அதுவும் எப்படின்னா அதிமுகவில் இருக்கிறவங்களை வச்சு தான் இவங்க கூட்டமே ஏற்பாடு பண்ணுறதா அங்கே இருக்கிறவங்களாம் அப்போ சொன்னது. ஒருத்தருக்கு 1,000 ரூபா கொடுக்குறாங்களாம் பிரியாணி, அப்புறம் பஸ் குவார்டர்கள்லாம் கொடுக்குறாங்க போல. இதெல்லாம் ஒரு திமுக திராவிட கட்சியில் மேலே தானே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தார், கூட்டம் கூடுறதுக்கு வந்து பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. என்ன சொன்னாலும் தமிழ்நாடு திராவிட மண். திராவிட மண்ணுங்கிறது என்னன்னா அது நிலப்பரப்பு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தென்னிந்தியா ஒரு திராவிட நாடு, அவ்வளோதான். பாக்கி பேர் அதை சொல்லிக்கல. இப்போ தமிழ்நாடுங்கிறத விட நம்ம திராவிட நாடுன்னு சொல்கிறதுல பெருமைப்படுறாங்க. நீங்கள் நானும் எல்லோரும் திராவிடம் தான். இப்போ என்ன அதே வழி தான் அவர் போவார். இவர் என்ன புதுசாக அமெரிக்காவில் பிறந்து இங்கே வந்திருக்காரு அந்த சிட்டிசன் இவர். அவர் வாயை திறந்தால் போயிங்க அண்ணாமலை. அவர் என்ன உண்மை சொல்லியிருக்காரு, எனக்கு சம்பாத்தியமே கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னாரு. அப்போ 1 வருஷத்துக்கு 1,20,000 ரூபா ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டுறாரா? 5 லட்ச ரூபா வாட்சு, எனக்கு ஒருத்த 3 லட்ச ரூபா கொடுக்குறேன்ட்டு பில்லு கொடுத்து. என்ன பில்லு? வாட்சில் இருக்கிற பில்லு வேறு, வாட்சில் இருக்கிற பில்லு பில்லு நம்பர் வேறு. என்னத்துக்கு 3 லட்ச ரூபா கேஷ் கொடுத்து வாங்குறேன்றாரு? எல்லாம் தில்லுமுல்லு தான் சார். அமைச்சரோட ஊழல் பட்டியலெலாம் வெளியிட்டார், 2 ஃபைல் இன்னும் கூடிய சீக்கிரம் அண்ணாமலை ஃபைல்ஸ் வருது, ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஏடிஎம்கேல. இப்போ ஒரு சின்ன இந்த ஃபோன் வந்து 1 TB ஃபோன், 1 TB. 1 TBனா எவ்வளோ தெரியுமா? இந்த ரூமில் இவ்வளோ தூரம் ஃபைல்ஸ் அடிக்கிறான், அத்தனை ஃபைல்ஸும் இதில் வந்துடும். அப்போ இவர் கவர்னருக்கு முன்னாடி ஒரு ட்ரங்க்கு பொட்டியை கொண்டு வைக்கிறார். அவருடைய ஆள் தான் உட்காந்துருக்கான் உள்ள, காலி பொட்டியாக இருக்கக்கூடாது. ஏன் அதை ஒரு பென்ட்ரைவில் கொடுத்தா கவர்னர் வாங்கிக்க மாட்டாரா? என் கவர்னருக்கு கம்ப்யூட்டர் பற்றி தெரியாதா? இந்த பொட்டியை பார்த்து கவர்னர் எல்லாம் தூசியெல்லாம் தட்டிட்டு எல்லா ஃபைல்ஸையும் புரட்டி பார்த்துட்டு சொல்ல போகிறாரு. அரசியல் அப்படின்றதே விளம்பரம் தானே, நான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படின்றது. அப்போ விளம்பரம் தானே பண்ணுறாரு, அது ஒத்துக்கிறீங்க, நீங்களே சொல்கிறீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் பண்ணுறது மக்களுக்கு தெரியணும். அந்த ஒரு ஏன் பெண்கள் கண்ணுக்கு தெரியாதா? ஜனகண்ணெல்லாம் கண்ணே தெரியாதா? அண்ணாமலைக்கு மட்டும்தான் கண்ணு தெரியுமா? ஈன்னு ஒரு படம் எடுத்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறாங்க, இந்த பெண்டிரைவை காட்ட முடியாதா? தமிழ்நாட்டில் 57% வாக்காளர்கள் 36 வயதிற்கு கீழே இருக்கிறவங்க. ஸோ அவங்கள பாஜக வந்து பிடிக்குது. அவங்க வந்து செய்திகள் பார்க்குறதில்ல, டிபேட் பார்க்குறதில்ல, பேப்பர் கூட படிக்கிறதில்ல. அவங்க வந்து இன்ஸ்டாவில் போயிட்டுருக்காங்க, நாங்கள் அவங்கள நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இளைஞர்களை பாஜக கவருதா அண்ணாமலை தலைவர்? அண்ணாமலை வந்து ஜனங்களை ஏமாத்துறாரா, கட்சியோடைய மேலிடத்தை ஏமாத்துறாரான்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, சோசியல் மீடியாவில் அரசியல் பண்ணால் இவர் சோசியல் மீடியாவில் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அதுக்கு மேலே எதுவுமே நடக்காது. இப்போ நல்லா எழுதி வச்சுக்காங்க, அண்ணாமலை தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி போட்டியிட்டால் ஒரே ஒரு இடம் ஜெயிக்கிறது கூட கஷ்டம். இது யதார்த்தம், நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொல்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் 3வது முறையாக ஆட்ரிக் பிரைம் மினிஸ்டராக நரேந்திர மோடி 2024 ஆட்சி அமைப்பார். ஆனால் அதில் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தலைமையில் இருக்கிற பிஜேபி பங்கு 0 இருக்காது. டெபாசிட் எத்தனை இடத்துல போகும் பாருங்கள், அவங்களுக்கு தெரியலைங்க. இது வெறும் தேர்தலுங்கிறது வெறும் மேத்தமெட்டிக்ஸ், கணக்கு. 100% ஓட்டு, அந்த 100%ல 70% தான் போலாகுது, 70% போலாகுது. 36% 37% டிஎம்கே, 34% 37% ஆச்சு, கிட்டத்தட்ட அதுவே வந்துருச்சு. இதை தாண்டி 10% பப்ளிக் ஓட்டு, அதை தாண்டி சீமான், கமலஹாசன், இப்போ அந்த அறவோர் முன்னேற்ற கழகம் அவங்க ஆரம்பிக்கிறதுன்னா அவங்க, அப்புறம் பாருங்கள் என்ன பண்ணுவீங்க. இவர் ஜிகே வாசனுடைய கட்சி, அவர் அதிமுக கூட, அதுக்கு ஒரு அதிமுக கூட்டணி தான். தவிர சொல்கிறேன், அந்த மாதிரி ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. பாரிவேந்தர், ஏசி சண்முகம், எல்லாரையும் எடுத்துக்கோங்க. எல்லாம் எப்படி எடுத்து பார்த்தாலும் அங்கே பார்த்தா விசிகா, கம்யூனிஸ்ட்டு எல்லாமே இருக்குது. அப்போ இதை தாண்டி அவங்கெல்லாம் எல்லாருமே 90 வயசானவங்களா? அவங்களும் 36 வயசானவங்க தான். அவங்களுக்கும் அரசாங்கம் எல்லாம் பண்ணியிருக்கு, மதிய உணவுலேருந்து இலவச பஸ்லேருந்து பெண்களுக்கு 1,000 ரூபாலேருந்து படித்தவங்களுக்கு 1,000 ரூபா கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தான் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் அதெல்லாம் வேணாம். அந்த நோட்டில் அண்ணாமலை படம் இல்லை, அண்ணாமலை படம் போட்ட ரூபா நோட்டு இருந்தால் நாங்கள் வருவோம்னு சொல்லுவாங்களா?
யாருக்கிட்ட அவர் அவர் மைக் அவர்கிட்ட இருக்குங்க. எய்த்தாப்பில் இருக்கிறவன் கேனையனாக இருந்தால் என்ன வேணால் பேசலான்னு பேசுகிறார். முன்னாடி பல தலைவர்கள் பேச சொன்னீங்க, அவங்கெல்லாம் பின்னாடி என்ன பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நக்கலாக பேசுகிறேன், இவனுக்கு இருக்குதுப்பா ஒரு நாள் ஆப்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க எல்லோரும். பிஜேபியெலாம் அவ்வளோ சாதாரணமான கட்சி தலைவர்களாக நினைக்காதீங்க. எல்லாரும் தலைவருக்கு உண்டான தகுதியோடு தான் இருக்காங்க. இந்த ஆள் ஏதோ யானை மாலை போட்ட மாதிரி தொடக்கன்னு வந்து உக்காந்துட்டாங்க, எல்லோரும் ஏற்றுன்னுருவாங்களா? சும்மா சரிஜி சரிஜி அப்படிம்பாங்க, எப்போ கிளப்பலாச்சி அப்படின்னு சைடில் பேசிப்பாங்க. ஏற்றுக்கிட்டாங்களா சார்? என்னத்தை ஏற்றுக்கிட்டாங்க? என்ன ஏற்றுக்கிட்டாங்க? இவர் என்ன ஓட்டு போட்டு தேர்தல் நடத்தி ஜெயிச்சவரா? அங்கேன்னு அங்கே சொன்னாங்க, இவர் வந்து உக்காந்துட்டாரு. சொல்லுங்க, 10 வருஷம் குறைஞ்சது 10 வருஷம் ஒருவர் உறுப்பினராக இருந்த பிறகுதான் இந்த தலைவர் பதவி வர முடியும். ஒரு நாள் இருந்திருக்காரா பிஜேபியில? ஆலோசனை கூட்டம் நடந்தது இல்லையா? இப்போ அண்மையில் ஆலோசனை கூட்டம் அதுவே வரலையே. 12 மணி வரைக்கும் ஏன் வரல? டெல்லியில இருந்து கூப்பிட்டு ஆப்படிச்சாங்க. இதனால போறையா இல்லையான்ட்டு கேட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டத்திலேயே இவருக்கு எதிராக குரல்லாம் வருங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அது ஏதோ தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் லேட்டாக வந்தார். அந்த வரப்போ அந்த கார் உள்ளே நுழையுது. துணைத் தலைவர் கருணாகரன் இருக்கார் இல்லையா, அந்த காருக்கு வழிவிடுங்கன்னு சொல்லி அவர் போய் வழிவிடுங்க வழிவிடுங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தர் மேலே அவ்வளோ அன்பு இருந்தால் மட்டும்தானே அவரால் அப்படி சொல்ல முடியாதுங்க. அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ கருணாகரன் அவர்களுக்கு? ஆமாம், அவருக்கு எம்பி சீட்டு கேட்டிருக்கலாம். மயிலாப்பூரில் தென் சென்னையில் தான் நிற்கலாம்னு நினைக்கலாம். ஐயையோ, இந்த ஆள் வேறு இப்படி அதிமுக கூட்டணியை கெடுத்துட்டாரே, இது நம்ம சீட்டு கேட்டோமே, நமக்கு கொடுத்தா என்ன ஆகுமோங்கிற பயத்தில் இருக்கலாம். எல்லாமே இருக்கலாம்ல. கருணாகராஜன் என்ன நினைக்கிறான்னு என்ன கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? இல்லை, கருணாகராஜனுடைய நடவடிக்கையை வச்சு அகில இந்திய பாஜகவுடைய தகுதியை நம்ம தீர்மானிக்கணுமா? என்ன புரியல எனக்கு. இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா அண்ணாமலை? நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்காங்க, நான் இப்படி தான் எடுத்துப்பேன். நீங்க நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க அந்த பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல பாஸ், இது மேட்டர் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை செயல்பாடு சரியில்லை அப்படின்னா பாஜக தேசிய தலைமையை அவரை நீக்கிருக்கும்ல, நீக்காம வச்சிருக்காங்கல்ல. ஒரு 2 மாசம் கழிச்சு கேளுங்க, கூட்டணியும் 2 மாசம் கழிச்சு. ஆமா, இப்ப கூட ராஜினாமா கடிதம் வாங்கி வச்சிருக்கலாம், எப்ப வேணுமோ ரிலீஸ் பண்ணலாம். ஒரு விஷயத்த நல்லா நினைச்சுக்கோங்க, நாட் பாஜகன்னு சொல்லல, தேசிய தலைமை உடைய எந்த கட்சியும் தேசிய தலைமையோ மாநில தலைமை இது நான் சொல்கிறது, இது ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தால் கூட ஒருவர் சரியில்லை என்றால் ராஜினாமா கடிதத்தை வாங்கி வச்சுப்பாங்க. என்னைக்கு வேணுமோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. தடார்னு பண்ணி தடாலடியாக பண்ணிட்டாக்க என்ன ஆகிடும், என்னது அப்படின்னு நம்ம வீக்னஸ் தெரிஞ்சிருமோன்னு பயப்படும். இப்போ கூட பேட்ச் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஏடிஎம்கேயோட இவர் வந்து திட்டம் போட்டு ஏடிஎம்கே கூட்டணியை முறிச்சது அண்ணாமலை. ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் அது என்ன பிரயோஜனம்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 33% இருந்து நம்ம பாஜக 33% இருந்து அதிமுக 3% இருந்ததுன்னா நீ என்ன வேணால் தீர்மானிக்கலாம். அந்த 3%க்கு வேறு யாரை சேர்த்துக்கலான்னு நினைக்கலாம். வெறும் 3%, 2வது படித்த குழந்தை அது இன்னும் 3வதுக்கே போகலை. எனக்கு இந்த காலேஜ் ஃப்ரெண்டு தேவையில்லைன்னா லூசுத்தனமாக இல்லை இது. இந்த மாதிரி பண்ணுறது அரகன்ஸ். இது வந்து கட்சியினுடைய கொள்கைக்கு விரோதமானது. யார் கூட்டணியில் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்க வேண்டியது பாஜக டெல்லி தலைமை. மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டா, இவர் யார் நடுவில் இவர் வந்து பேசுறதுக்கு? இவர் நான் இருந்த ராஜினாமா பண்ணுவேன்றார். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறார்? அந்த ராஜினாமா கடிதம் ஏற்கனவே வாங்கப்பட்டாகிவிட்டது. தலைவர் பதவி வெங்காய பதவி மாதிரின்னு சொல்கிறார் சார். அவரே வெங்காயமாக தான் உரிக்கி உரிக்கி ஒன்றும் இல்லையே. வெங்காயம் வெங்காய பதவி தான் கொடுப்பாங்க, வெங்காயத்துக்கு ஆப்பிள் பதவியை கொடுப்பாங்க. கூட்டணி முறிவு அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா பாஜக? அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கும். ஏனென்றால் ஜென்ரலாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், சிறுபான்மையர் பாஜக நமக்கு எதிரின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. பொதுவாக நான் குஜராத்திலலாம் போயிருக்கேன், அங்கே சிறுபான்மை முஸ்லீம் சொல்லலாம், மோடி கட்டை விட்டு தொட்டு வணங்கிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ரெஸ்பெக்ட். நார்த் இந்தியா வேறு, தமிழ்நாடு மட்டும் களம் வேறு. ஏனென்றால் இந்தியாவிலேயே ஹிந்தி முழுக்க பேசாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஓகே, ஆந்திராவில் போனீங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஹிந்தி பேசுவான், கர்நாடகா போனால் பெங்களூர் போனால் ஆட்டோ டிரைவர் ஹிந்தி பேசுவான். அது மாதிரி எங்கெல்லாம் ஆட்டோ டிரைவர் ஹிந்தி பேசுகிறானோ அந்த மாநிலத்தில் மத்திய ஆட்சி அமைக்கிறது, வெதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டில் வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் முதுகில் ஏறித்தான் சவாரி பண்ணணும். இது அடிப்படை அறிவு, இது பேசிக் கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் தெரியாமல் நான் தனியாக வண்டி ஓட்டுவேன், சக்கரமே இல்லாத வண்டி ஓட்டுவேன், நான் தான் அச்சாணி,
அப்படின்னா தேவையில்லாத ஆணையை பிடிங்கிட்டு தான் உட்காரணும். மேனேஜர் வேலை செய்யறதுக்கு நான் வரல. மேனேஜர் தான் இவர். இவர் யாரு? இவர் மேனேஜர் போய் பார்த்துட வேண்டியதான் நல்லறியும். ஏன் மூணு நாள் தேவடு காத்தார், யாரும் பார்க்கவே இல்லையே. போய் நிர்மலா சீதாராமனுக்கு பதில் சொல்லிட்டு வா, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க. மோடி அவர் பார்க்கவே இல்லையே. அந்த யாத்திரையுடைய முடிவு பொதுக்கூட்டம் மோடி தானே வர்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் தான் அவர் வரும்போது பார்க்கலாம். யாத்திரையோட முடிவுன்ட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி மோடி? இந்த டெய்லி இந்த அரை மணி நேரம் நடக்கிறது, பாக்கி ரெண்டு மணி நேரம் இந்த வேனில் போகிறது தானே சொல்கிறீங்க? அதான் யாத்திரை. அதை பற்றி கேட்கணும்னு நினச்சேன். என்ன எப்படி என்ன நினைக்கிறீங்க? நான் யாத்திரை நினைக்கிறேன், இது யாத்திரைன்னு அவர் தான் சொல்கிறாரு. இல்லை விமர்சனங்கள் வருது. காசி யாத்திரைன்னு பண்ணுவாங்க கல்யாணத்தில். மாப்பிள்ளை காசிக்கு போகிறாருமாங்க, கரெக்டாக மண்டபத்துலேருந்து ஒரு பயஞ்சேரி நடந்தோன்னா மாப்பிள்ளை போகாது என்னென்ன திரும்பி வருவார். அந்த மாதிரி தான் இவர் பண்ணுறாரு. குலத்தொழில்னு ஒரு வார்த்தை இருந்தது, இருந்துட்டு போட்டோம். குலத்தொழில் தான் எல்லாருமே செய்கிறோம். நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காலும் குலத்தொழில் தான் செய்கிறோம். விஸ்வகர்மாங்கிறது அது ஏதோ ஜாதிக்குன்னு நினச்சிருக்காங்க. இல்லை, யாருக்குமே வாய்ப்பு மறுக்கப்படக்கூடாதுன்னு நாங்கள் அதே தான் இப்போவும் நாங்கள் சொல்கிறோம். மேட்டையும் பள்ளத்தையும் சரிசமம் செய்வது தான் சமூக நீதி. மேட்டை பள்ளமாக்கி பள்ளத்தை மேடாக்கினா மறுபடியும் சமூக நீதி தானே.